பேசுவதை பைபிள் பேசுகிறது. இப்பொழுது என் குர்ஆனை எடுத்து பார்த்தால் குர்ஆனிலே
மக்களின் விபரத்துடைய ஊரில் அல்லாம் கேட்கக்கூடிய மக்கள், ஆய்வு செய்யக்கூடிய மக்கள், அவர்களுக்கு நிச்சயமாக யூசுஃபுடைய வரலாறே திட்ட தெளிவான ஒரு அத்தாட்சி இருக்கிறது. மாகாண மதியில இருக்கலா, இது இன்னொன்றிலே இருந்து எடுத்தெழுதப்பட்டதல்ல. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய யூசுப் நபியுடைய வரலாறை தெளிவாக சொல்லிவிட்டு இந்த வசனத்தை கொண்டே முடிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அறியாதே, பைபிளும் சொல்கிறது, பைபிள் இந்த வார்த்தையை கொண்டு யூசுப் நபியுடைய வரலாறை முடிக்கவில்லை, குர்ஆன் இந்த வார்த்தையை கொண்டு முடிக்கிறது. என்ன நிச்சயமாக அறிவுடைய மக்களுக்கு இதிலே அத்தாட்சி இருக்கிறது. மாகாண மதியில் யுஸ்தரா, இது எடுத்தெழுதப்பட்ட செய்தி அல்ல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அறியாதே, எடுத்தெழுதப்பட்ட செய்தி இல்லை என்று சொன்னால் எதை வைத்து நாங்கள் முடிவு செய்வது? பைபிளிலே உள்ளதெல்லாம் அப்படியே குர்ஆனில் வருகிறது என்று சொன்னால் இது ஏன் எடுத்தெழுதப்படவில்லை? இது எங்கே அந்த அத்தாட்சியை காட்டுகிறது? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அறியாதே, நீங்கள் பைபிளிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது ஆதியாகமம் 37 அதிகாரத்தின் 22 வசனம் அது சொல்கிறது, ரூபன் என்று சொல்லக்கூடியவன் அவர்களை நோக்கி அவரை கொலை செய்ய வேண்டாம், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரை கொலை செய்ய வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்திலே உள்ள ஒரு குழியிலே போட்டு விடுங்கள். சுபஹானல்லாஹ், நாங்கள் குர்ஆனை படித்தோம் என்று சொன்னால் 12 அத்தியாயம் 10 வசனம் இப்படி பேசுகிறது, காலகா ஐயும் மிகவும் அவர்களிலே இருந்து ஒருவன் சொன்னான், லா தக்துலு யூசுப், யூசுஃபை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம், வஅல்கூ ஃபி கயாபத்தில் ஜுபி, அவரை ஒரு பாலடைந்த கிணற்றிலே கொண்டு போய் போட்டு விடுங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அறியாதே, நான் சொன்னேன் ஆரம்பத்தில் யூசுப் நபியுடைய வரலாறு குர்ஆன் எப்படி எப்படியெல்லாம் பேசுகிறதோ அதையெல்லாம் தாண்டி 2000-3000 வருடங்களுக்கு முன்னால் பைபிளிலே ஆதியாகமம் என்ற அந்த பகுதி பேசிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அறியாதே, இந்த இடத்திலே நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஆதியாகமம் 37 அதிகாரத்தின் 31 வசனம் எப்படி பேசுகிறது தெரியுமா? அவர்கள் யோசேப்பின் ஆடையை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடித்து அந்த ஆடையிலே ரத்தத்தை தேய்த்து கொண்டு வந்தார்கள். சுபஹானல்லாஹ், 18 வசனம் சூரா யூசுப் குர்ஆன் பேசுகிறது, வஜாஉ அலா கமீஸிஹி பிதமின் கதிப், பொய்யான ரத்தத்தை ஆடையிலே தேய்த்து கொண்டு வந்தார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அறியாதே, நான் இதை ஏன் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லி காட்டுகிறேன் என்று சொன்னால், எந்த அளவு குர்ஆன் பைபிளே பேசுவதை போன்று அப்படியே பேசிக்கொண்டு வருகிறது என்பதை நானும் நீங்கள் விளங்கிக் கொண்டால் மட்டும்தான் இது உண்மையிலேயே பைபிளிலிருந்து தொகுக்கப்பட்டதுதானா இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளா, இதனை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இன்னொரு இடத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆதியாகமம் 39 அதிகாரத்தின் 1 வசனம் என்ன சொல்கிறது, யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான், பார்வோனுடைய பிரதானியும் தலையாளர்களுக்கு அதிபதியுமாகிய மோசிபார் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்ரவேலரிடம் விலைக்கு வாங்கிக் கொண்டான். இப்பொழுது நீங்கள் குர்ஆனிலே பாருங்கள், 12 அத்தியாயத்தின் 21 வசனம், வக்கால் அல்லது இஸ்ரா மிஸ்ர், எகிப்திலே இருந்து ஒருவர் அவரை இஸ்ரா விலைக்கு வாங்கிக் கொண்டான், பணத்தை கொடுத்து அவர் இஸ்ரவேலரிடத்தில் இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விலைக்கு வாங்கிக் கொண்டார் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கிறது. அதை தான் பைபிள் பேசியது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் இதனிடத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் நபி யூசுப், அதாவது பைபிள் சொல்கிறது, அவர் சிறையை அழைக்கப்பட்டார், யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலிலே வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான், அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். ஆதியாகமம் 39 அதிகாரத்தின் 20 வசனம் பேசுகிறது, அல்லாஹ்வுடைய அடியார்களே, குர்ஆன் சொல்கிறது, சும்மா பதாலம் பின்பதிமாரவன் ஆயா, அத்தாட்சிகளை அவர்கள் பார்த்ததற்கு பின்னாலும் கொஞ்சம் காலம் கொண்டு போய் அவர்கள் சிறையிலே அடைந்தார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த இடத்திலே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொரு இடத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது சூரா ஆதியாகமம் அதிகாரம் 40 வசனம் 11 அது இப்படி பேசுகிறது, அதாவது யோசேப் சிறையிலே அழைக்கப்பட்டார், 2 வாலிபர்கள் அந்த சிறையிலே விளைகிறார்கள், அதிலே
நீங்கள் சூரா யூசுப் 26வது வசனத்தை பார்த்தால், இன்னொரு பெண் சொன்னார், இனி அராணி நான் கனவு கண்டேன், அது மிகவும் போக்கராசி குப்தன், என்னுடைய தலையின் மேலே நான் ரொட்டி துண்டுகளை அப்படியே சுமந்து கொண்டிருந்தேன், தவறு தயும் நின்று அதிலே இருந்து பறவைகள் அப்படியே நின்று கொண்டு போய்கொண்டிருந்தது என்பதை நம் யூசுப்பிடத்திலே அவர் சொன்னார். கணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, கட்டம் கட்டமாக எந்த அளவுக்கு என்று சொன்னால், யூசுப் நபியுடைய வரலாறுகளை குர்ஆன் சொல்லுவதற்கு முன்னாலேயே கட்டம் கட்டமாக இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதை விட மேலதிகமாக பல விடயங்களை எல்லாம் சேர்த்து பல நபர்களுடைய பெயர்களை எல்லாம் இணைத்து, அதாவது பைபிள் பேசிக் கொண்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது பைபிளிலே ஆதியாகமம் 41 தொடக்கம் 7 வரையான வசனங்கள் சட்ட தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறது. என்னவென்று பார்த்தால், பார்வோன் ஒரு கனவு கண்டான், அந்த நாட்டின் தளபதி கனவு காண்கிறான். அது என்னவென்றால், அவன் நதி கரையிலே நின்று கொண்டிருந்த பொழுது அழகான 7 பசுக்கள் நதியிலே இருந்து ஏறி வந்து புல்மெய்து கொண்டிருந்தது. அதற்கு பின்னால் கேவலமான 7 பசுக்கள் அவை ஏறி வந்து அழகான 7 பசுக்களை தின்றுவிட்டது. நல்ல 7 செழுமையான கதிர்களையும் பின்னர் காய்ந்த 7 கதிர்களையும் கனவிலே கண்டேன், என்ன விளக்கம் என்று கேட்கிறான். இது பைபிளிலே ஆதியாகமத்தில் பதிவு செய்யப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் குர்ஆனை புரட்டி பாருங்கள். 12வது அத்தியாயத்தின் 43வது வசனம் பேசுகிறது. வக்கால் மலிக், அரசன் சொல்கிறான், இன்னி அரா சமூக வக்கரா, நான் 7 பசுக்கள் சிமா கொழுத்த 7 பசுக்களை கண்டேன், பைபிளிலே நாங்கள் பார்த்தால் எகிப்து ராஜ்யத்துக்கு எந்த எந்த நபியை எல்லாம்
என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலே இருந்து என்னை வெளியே கொண்டு வா என்று யோசேப் சிறையிலே இருக்கும் பொழுது அந்த விடுதலை ஆகக்கூடிய அதிகாரிகளே சொல்லி அனுப்புகிறார். இந்த இடத்திலெல்லாம் பார்வோன் பார்வோன் என்று பேசுகிறது. யூசுப் நபியுடைய காலத்தில் ஆட்சி செய்த மன்னனை மட்டுமல்ல, இப்ராஹிம் நபி அவர்களுடைய காலத்தில் ஆட்சி செய்த மன்னனையும் பைபிள் தெளிவாகவே பார்வோன் என்று சொல்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆபிரகாம் எகிப்திலே வந்த போது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிக அளவுள்ளவரென கண்டார்கள். ஆபிரகாம் அழைத்து வந்த அந்த பெண்ணை அளவுள்ளவரென கண்டு பார்வோனுடைய பிரபுக்கள் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். பார்வோன் என்று தெளிவாக பேசுகிறது. இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் எகிப்தியாக மன்னன். இன்னும் பார்த்தால் மூசா நபியுடைய காலத்தை பற்றி யாத்திராகமம் அதிகாரம் 6 வசனம் 10-15 பேசுகிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திலே போ, அவன் தன் தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் புத்திரரை போகும்படி அவனோட பேசி என்றார். மூசா நபியின் காலத்தில் எகிப்தை ஆட்சி செய்த மன்னனையும் பார்வோனிக்கிறது. இப்ராஹிம் நபியின் காலத்தில் எகிப்தை ஆட்சி செய்த மன்னனையும் பார்வோனிக்கிறது. யூசுப் நபியுடைய காலத்திலும் பார்வோன் என்று சொல்கிறது. ஆனால் குர்ஆன் அப்படி பேசவில்லை சகோதரர்களே. குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் யூசுப் நபியுடைய காலத்தில் பைபிளிலேயெல்லாம் பார்வோன் என்ற வார்த்தை வருகிறதோ அந்த இடத்திலெல்லாம் குர்ஆன் மலிக் என்ற வார்த்தையை போடுகிறது, அரசர் என்று போடுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒக்காலில் மணிக்கு துணிவிகி அரசன் சொன்னால் யோசேப்பை இடத்தில் யூசுப்பை இடத்தில் கொண்டு வார்கள். ஒக்காலில் மணிக்கு இனி ஆரா நான் கனவு கண்டேன் என்று அரசன் சொன்னால் மணிக் மணிக் என்று போடுகிறது. பார்வோன் என்ற வார்த்தையை போடவில்லை. என்னியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, அப்படி என்று சொன்னால் அந்த யூசுப் நபியுடைய வரலாற்றிலே வந்த மகனுடைய பெயரை குர்ஆன் மறந்து விட்டதா? ஏன் பார்வோனை குர்ஆன் போடவில்லை? பார்வோனை மறந்து விட்டது என்று சொன்னால் குர்ஆன் எந்த இடத்திலும் பயன்படுத்தியிருக்க கூடாது. ஆனால் மூசா நபியுடைய வரலாறு வரும் பொழுது போடுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் சூரா அதாவது 7 அத்தியாயத்தின் 103 வசனம், சும்ம வர்ணா மின் பஹதி மூசா பி ஆயாதினா இலா ஃபிர்அவுன வ மலைஹி, நாங்கள் மூசாவை ஃபிர்அவுனிடத்திலும் அவனுடைய பிரபுக்களிடத்திலும் அத்தாட்சியோடு அனுப்பினோம். இங்கே ஃபிர்அவுனை போடுகிற இஸ்லாம், ஃபிர்அவுனை போடுகிற குர்ஆன் ஏன் யூசுப் நபியுடைய வரலாற்றிலே போடவில்லை? ஏன் இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றிலே போடவில்லை? எண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, தொல்பொருளியலாளர்கள் எகிப்து ராஜ்யத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த உருவ எழுத்துக்களை ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்ததற்கு பிறகு மிக அண்மை காலத்தில் ஒரு திட்ட தெளிவான உண்மையை கொண்டு வந்து காட்டுகிறார்கள். என்ன தெரியுமா? எகிப்திலே ஓல்டு கிங்டம் ராஜ்யத்தை ஆட்சி செய்த எந்த மன்னர்களும் பார்வோன்கள் என்று அழைக்கப்பட்டதற்கான எந்த சான்றுகளும் இல்லை என்பதை தெளிவாக சொல்கிறார்கள். பார்வோன் என்ற அந்த 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 சிறப்பு பெயர் அது கிறிஸ்துவுக்கு முன் 15 நூற்றாண்டுக்கு பிறகு அதற்கு பிறகு வந்த மன்னர்களைத்தான் அவர்கள் பார்வோன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தலையிலே ஒரு கிரீடத்தை அணிந்திருந்தார்கள். அந்த வகுடம் சிவப்பு நிறம் வெள்ளை நிறம் கலந்திருந்தது. அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், எகிப்தின் வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என முழு ராஜ்யத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய அந்த மன்னர்கள் தான் பார்வோன்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 19 அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்த முதலாம் அமனவத் என்று சொல்லக்கூடிய அரசன், அவனுக்கு முன்னால் எந்த குறியீடும் இல்லை. அவன் வெறும் அரசன் என்றுதான் அழைக்கப்பட்டிருக்கிறானே தவிர பார்வோன் என்று அழைக்கப்படவில்லை. கிறிஸ்துவுக்கு முன் 15 நூற்றாண்டிலே முதலாம் அஹ்மோஸ் என்று சொல்லக்கூடிய மன்னன், இவன் தான் பார்வோன் ராஜ்யத்தின் அந்த குடும்ப பரம்பரையின் முதலாவது மன்னன். அதற்கு பின்னால் வந்த மன்னர்கள் மட்டும்தான் பார்வோன்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் மட்டும்தான் தலையிலே இந்த கிரீடத்தை அணிந்திருக்கக்கூடிய சிற்பங்களை காண முடிகிறது. அவர்களுக்கு முன்னால் வந்த எந்த மன்னர்களுக்கும் வந்த சிற்பம் இல்லை. எனவே அதற்கு முன்னால் வந்தவர்கள் பார்வோன்கள் அல்ல. அதற்கு பின்னாலே வந்த முதலாம் அஹ்மோஸ் என்று சொல்லக்கூடியவன் முதலாவது பார்வோனால் அறிமுகப்படுத்தப்படுகிறான். அதற்கு பிறகு கிறிஸ்துவுக்கு முன் 1526 1506 வரை வந்த முதலாம் அமனகோத்தோப் என்று சொல்லக்கூடிய அரசன், இவன் பார்வோன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறான். தலையிலே அந்த மகுடம் இருக்கிறது, திட்ட தெளிவாக காட்டிக்கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு முதலாம் தூத்மோஸ், இரண்டாம் தூத்மோஸ் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள், இவர்கள் எல்லாம் பார்வோன்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால்
இந்த ஓல்டு கிங்டம் ராஜ்யத்திலே எந்த அரசர்களும் பார்வோன் என்று அழைக்கப்படவில்லை என்பதை தொல்பொருளியலாளர்கள் தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே பைபிளிலே இருந்து குர்ஆனை தொகுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் பார்வோனை விட்டார்கள், தெளிவாக போட்டிருக்க வேண்டுமா இல்லையா? ஒரு அரசனுடைய பெயரையே விட்டார்கள், மற்ற பெயர்களை விடுங்கள், அரசனை பற்றி குர்ஆன் பேசுகின்ற இடத்திலெல்லாம் எதற்காக மலிக்கை மட்டும் போட வேண்டும்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே பைபிளிலே வந்த இந்த பிழை குர்ஆனிலேயே வரவில்லை. இதுதான் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக ஒரு வசனத்திலே சொல்லி காட்டினான். அந்த சூரா யூசுஃபை முடிக்கும் பொழுது லக்கதுக்கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரதுன் லியூலில் அல்பாப், சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? இதிலே நான் ஒரு அத்தாட்சியை வைத்திருக்கிறேன். மா கான ஹதீஸன் யுஃப்தரா, இது இன்னொன்றிலே இருந்து எடுத்தெழுதப்பட்ட கற்பனை கதை அல்ல. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டிக் கொண்டிருக்கிறான். எதை காட்டிக் கொண்டிருக்கிறான்? இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த வேதம். இது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செய்தியை சொல்கிறது. பைபிளிலே இருந்து தொகுக்கப்பட்டது அல்ல. தொகுத்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் பார்வோனை போட்டிருக்க வேண்டும். இந்த வரலாற்று பிழை தொல்பொருளியலாளர்களால் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட பிழை, குர்ஆனிலே வரவில்லை என்று சொன்னால், இது மனிதனால் சரி செய்யப்பட்ட குர்ஆன் அல்ல, மனித சிந்தனைகளால் உருவாக்கப்பட்ட குர்ஆன் அல்ல, பைபிளிலே இருந்து தொகுக்கப்பட்ட வரலாற்று செய்திகள் அடங்கிய குர்ஆன் அல்ல, அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த சத்திய வேதம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் காட்டுவதற்காக மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியை வைத்துவிட்டு நீங்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பாருங்கள் என்ற ஒரு கட்டளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதுகிறான் என்று சொன்னால், இந்த குர்ஆனை பின்பற்றி செயலாற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைவுகளை வாக்குவானாக. வாஹிதமான